ഓം തത്പുരുഷായ പത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പരക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനിയ പക്ഷ രാഘവ ഖേദവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது ஆன்மீக நேயர்களாகி நீங்கள் கேட்ட அதிக கேள்வி இந்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறு பின் இரவு இருபத்தி ஏழாம் தேதியில் அதிகாலையில் வந்து இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இல்லையா இந்த சனி பயிற்சி வந்து ஒரு சில ராசிக்கு

fa kare kura பொதுவாக நீதிவான் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரகர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு அருமையான ஆயுள் காரகனாகிய இந்த சனி பகவான் இரண்டரை வருஷங்களுக்கு ஒரு முறை அதாவது முப்பது மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறாரு இப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் மூலமாக ராசிக்கு எந்த மாதிரி சனி எடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உத்தியோகத்தில் வந்து பெரிய பெரிய மாற்றம் கொடுக்கக்கூடியது உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறது நிரந்தரமான அதாவது நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் கொடுக்கக்கூடிய அமைப்போடு சிறப்பாக இருக்கிறது அந்த வகையில் வந்து மேச ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உத்தியோக சனி அப்படிங்கிற பெயரில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி ராசியாக விளங்கக்கூடிய ரிசபராசிக்கு இந்த சனி பயிற்சி வந்து எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மாதிரியான அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்கிய சனி அதாவது ரிசப ராசிக்கு பாக்கிய ஸ்தானமாக விளங்கக்கூடிய ஒன்பதாவது இடத்துக்கு மகர ராசிக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அதனால ரிசபராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி வந்து பாக்கிய சனி அப்படிங்கிற வந்து ஒரு பாக்கியத்தை உங்களுடைய மூதாதையர் சேத்து சேர்த்து வச்ச சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை விளக்கக்கூடியது மூதாதையர் மூலமாக நல்ல அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடியது எவ்வளவு சாமி கும்பிட்டோம் எவ்வளவு பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் எவ்வளவு விரதம் இருந்தோம் அதற்கெல்லாம் நல்லது கிடைக்காது அப்படின்னு ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைக்கோ செய்த பிரார்த்தனைகளுக்கும் இன்றைக்கோ செய்த தான தர்மங்களுக்கும் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய பாக்கிய சனியாக உலகத்தில் எவ்வளவுதான் சொத்து சோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கிய சனியாக ரிசபராசிக்கு வந்து சனி பகவான் பயிற்சியாகிறார் அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு வந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு வந்து சனி பகவான் பயிற்சியாகிறதுனால மிதன ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபது சனி பயிற்சி அஷ்டம சனி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கொடுக்குது அஷ்டம சனி அப்படிங்கிற அதிகாரத்தில் அஷ்டம சனி அப்படிங்கிற அம்சத்தில் வந்து பயிற்சியாகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாகவே அஷ்டம சனி ஒரு சில கஷ்டங்களை கொடுப்பாரு ஒரு சில நஷ்டங்களை இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு மேலாக நஷ்டங்களுக்கு மேலாக அதிஷ்டங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் நடந்து கொண்ட நடைமுறைகளை பொறுத்து இந்த விதி மாறுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம வந்து எளிமையாக யதார்த்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி கடக கடகராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபது சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியாக அம்ச வலிமை பெற்று வருதுங்க கண்டக சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டம் வந்துடும் அப்படின்னு பயந்துட வேண்டாம் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஆணுக்கு கண்டம் அதாவது கடகராசியை சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டகச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்காம உங்களுடைய மனைவி அல்லது பிள்ளைகளுக்கு தேவையில்லாத நோய் நொடிகள் அல்லது மருத்துவ செலவு அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன விபத்து அல்லது சின்ன சின்ன செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கும் அதுதான் கண்டக சனி அப்போ இரண்டாயிரத்தி இருபது சனிப்பெயர்ச்சி வந்து கடகராசிக்கு கண்டக சனியாக அம்ச பலம் பெற்று வருகிறார் அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபது சனிப்பெயர்ச்சி வந்து சத்ரு சனின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு

இந்த சனி பயிற்சி வந்து சத்ரு சனியாக வந்து பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்களை பொறுத்தளவுக்கு வந்து அதாவது பஞ்சம சனின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்தர சனின்னு சொல்லலாம் இந்த புத்தர சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடர்பாடுகள் என்னுடைய பிள்ளையை போல் உண்டுமா என்னுடைய பெண்ணை போல் உண்டுமா என்னுடைய குழந்தைகளை போல் உண்டுமா அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த குழந்தைகளே உங்களுக்கு வந்து எதிர்மறையான அவமானம் கொடுக்கக்கூடியது அல்லது அந்த குழந்தைகள் வந்து பாதை மாதிரி போகிறது தீய சொல் கேட்டு வந்து படிப்பினை தீயமுக பேச்சை கேட்டு தீய வழியில் போகிறது நல்லது ஒரு இருந்து கூட தனக்குத்தானே கெடுத்துக்கிறது அதாவது தன்னுடைய வாழ்க்கை முறையை வந்து தனக்குத்தானே தன்னுடைய தலையில் மன்னவாரி போட்டுக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் வந்து பிள்ளைகள் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய சனியாகத்தான் இந்த புத்திர சனி இருந்துகிட்டு இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி துலா ராசியை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து சனிபகவான் பயிற்சி ஆகிறார் அத்தாஷ்டம சனி அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது நான்காம் இடத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு விளங்கக்கூடிய அந்த நான்காம் இடத்துக்கு சனிபகவான் பயிற்சி ஆகுறதுனால வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடன் ஏற்படும் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடை அல்லது செலவு ஏற்படும் அதே மாதிரி தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையில் உறவு முறையில் வந்து தேவையில்லாத சறுக்கள் அல்லது பிரிவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சுகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உடல் ரீதியான வகையில் வந்து தேவையில்லாத நோய் நொடி வருவது அல்லது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவத்துக்கு வந்து நீங்கள் ஏதாவது மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய ரண வேதனைக்காக மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவம் எதிர்மறையாக போய் ஏடாகூடமான ஒரு மருத்துவ செலவு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துட்ருக்கும் அதனால் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாதூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடம் வாங்குதிருக்கு இல்லையா ஒரு புதிய வீடோ அல்லது மனையோ வாங்குறோம் வைங்களே அதற்கு வந்து வந்து அந்த பத்திரம் எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அந்த பத்திரம் சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு முறைக்கு இருமுறை நம்ம வந்து கவனித்து வாங்கணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சனியாகத்தான் அர்த்தாசம் சனியாக இருந்துகிட்டு இருக்குது ராசியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பகவான் வந்து அற்புதமான மேன்மை விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் எந்த நிலைமையில் வர்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய மூன்றாவது சனியாக வர்றதுனால அது வந்து முன்னேற்ற சனின்னு சொல்லலாம் அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபது சனி பயிற்சி பாத சனியாகவும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபது சனி வந்து ஜென்ம சனியாகவும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபது சனி பயிற்சி ஏழரை சனி ஆரம்பமாகவும் அதே சமயத்தில் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் லாப சனியாகவும் இந்த சனி பயிற்சி அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சி மூலமாக உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷாலையும் முயற்சி செய்ய தூண்டுவதற்காகத்தான் கிரக பெயர்ச்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய மான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்